காஞ்சிபுரம் அடுத்த வையூர் பகுதியைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் சிவா அரவிந்தன் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக உள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை திருவான்மையூரில் லீனா பெர்னாண்டஸ் என்ற மூதாட்டியின் வீட்டை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மாத வாடகைக்கு ஒப்பந்தம் செய்து அந்த வீட்டை போலி ஆவணங்கள் மூலம் இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயற்சித்துள்ளார் இதனையடுத்து வீட்டு உரிமையாளர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த நீலாங்கரி போலீசார் பாஜக நிர்வாகி சிவ அரவிந்தன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த தகவலை இணைந்த பலர் தாங்களும் ஏமாற்றப்பட்டுள்ளதாக கூறி காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் கொடுத்து வருகின்றனர் அதில் வெவ்வேறு நபர்களிடம் பாஜகவில் மாநில அளவில் பதவி வாங்கித் தருவதாகவும் மத்திய அரசின் பட்டு வாரிய உறுப்பினர் பதவி வாங்கித் தருவதாகவும் சுமார் எண்பத்தி ஆறு லட்சம் வரை மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மூன்று பேர் சிவ அரவிந்தன் மீது மாவட்ட குற்றப்பிரிவு துணை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது